அதாவது ஷாம் சாரும் அந்த மேடமும் வந்து இந்த ஒரு 6 மாதமாக இந்த படம் எடுக்கும் பொழுது இருந்து வேலையே வாங்கிட்டு இருக்காங்க. எங்களை வந்து நிறைய புழிஞ்சிட்ருக்காங்கன்னு நிறைய கருத்துக்களை தெரிவித்தாங்க. ஆனால் எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. ஜெயாகாஷ் சார் வந்து 30 வருஷமாக இதே இதில் தான் வந்துட்டுருக்கார். இதே டெம்போ, அதாவது மியூசிக்கில் சொல்லணும், அதை டெம்போ தக்கிட்ட 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 தக்கிட்டா ஒரு டெம்போ போகிறீங்களா நம்ம ஹார்ட் பீட். அவர் 30 வருஷமாக இருந்துட்டுருக்கார் சார். நான் அவரோட பண்ண ஒரு படம் பண்ணியிருக்கேன் சாரோட. அந்த படம் வந்து சிம்ரனும் சாரும் நடிச்சிருப்பாங்க. கிச்சா வைஸ் பதினாறு யா சில நேரம் சில யா அப்போ தோணுது சார். அதாவது இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் பார்க்கல சார். இதை நான் விஜயகாந்தோடைய அவங்களுடைய பூஜையில் தான் சார் பார்த்துருப்பேன். விஜயகாந்த் சார் பூஜைனால ஒரு 100 பேர் இருப்பாங்க சார். ஆனால் என்ன கேரக்டர் தெரியாதுன்னா எல்லாரும் வந்துடுவாங்க சார். நான் ஹீரோ, நான் புக் பண்ணுற கதைக்கு புக் பண்ணுறதுலாம் ரெண்டாவது சார். என் கூட இருக்கிறவங்களாம் இருக்கணும்னு நினைக்கிறார் பாருங்க சார். யூ ஆர் கிரேட், யூ ஆர் கிரேட். என் கூட இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க, பயணிச்சுட்டு வராங்க. நான் இந்த ட்ரெயினில் போகிறேன், எல்லாரும் வரட்டும், அதுக்கப்புறம் கேரக்டர் பார்த்துக்கலான்றார் பாருங்க. அவருடைய ஹார்ட் ஒர்க், சின்சியாரிட்டி, 30 வருஷம் சார். அதனால தான் சார் இந்த சினிமா ஃபீல்டு இன்னும் அவர் தக்க வச்சுட்ருக்கு. இல்லைன்னா தக்க வச்சுட்ருக்காரு, தூக்கி போட்டுணும் இந்த சினிமா. தூக்கி ஒரே இடத்துல அப்படியே அடுத்த எவ்வளோ படம் என்ன படம் பண்ணால் கூட ஃபீல்ட் அவுட்டில் ஆகிடுவாங்க சார். ஆனால் இன்னும் சஸ்டெயினோட மெருகோட சார். இது எனக்கு ரொம்ப தோணும் சார். உலகம் சுற்று பாலிமன் வந்து பேங்காங்க தான் பண்ணாங்க ஒரு புரட்சி தலைவர் பாடல். அந்த மாதிரி பெரிய அளவில் வெற்றி அடையணும்னு நான் மனதார உங்களுக்கு நான் வேண்டிக்கிறேன் சார். இட்ஸ் ஏன்னா உண்மையாகவே நான் தலைவர் படம்லாம் பார்த்து அப்படியே லயிச்சு அந்த படம். அந்த படத்துக்கு ஒரு கதை இருக்குது. அது வந்து குன்னக்குடி வைத்தியநாதன் அவர் தான் இசையமைச்சார் முதல்ல. அதுக்கப்புறம் சில கருத்து வேறுபாடுகள் வந்துச்சு புரட்சி தலைவருக்கும் குன்னக்குடிக்கும். அதுக்கப்புறம் எம்எஸ் விஸ்வநாதன் பண்ணாங்க. அது ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அந்த படத்தோட ஹிஸ்ட்ரி. பண்ணி இப்போ சாங் பண்ணி அதுக்கப்புறம் மாற்றினாங்க அதை. அது ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு, ஒரு பிரம்மாண்டமான படத்துக்கு எங்களின் பாசமிகு இசையமைப்பாளர் சார் அவர். எங்கள் பாடலெல்லாம் வந்து பட்டி தொட்டி தெரிய வைக்கிறது அவங்க தான் முதல் வேலை. நாங்கள் கூட இப்போ ஒரு ரூமில் பண்ணி விட்டுடுவோம். அந்த பாடலை வந்து பட்டி தொட்டி கொண்டு வந்து சேர்க்கறவுடைய மிகவும் முக்கியமானவர் சார் அவர். இன்னைக்கு இந்த இசை அவர் நிறைய பண்ணிட்டார். இது ஒரு முக்கியமான படமாக உங்களுக்கு அமையும். எங்களுடைய வாழ்த்துக்கள், எங்களுடைய யூனியன் சார்பாக உங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஒரு புதிய பாடகையை நீங்கள் வந்து கொண்டு வந்திருக்கீங்க, கண்டிப்பாக யூனியனில் சேரணும். அதுவும் அந்த கருத்தையும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் நான். ஸோ இது விழா இல்லை சார், இது ஒரு இட்ஸ் அ ஃபேமிலி மீட்டிங். தட்ஸ் ஆல். இந்த படம் ஜெயிக்கணும்.